ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து நம்ம செஞ்சுக்க போகிறோம். இது வந்து மைதாலையும் பண்ணலாம், ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால ஹெல்த்தியாக பண்ணோம், அதனால் நம்ம கோதுமை மாவு வந்து செஞ்சுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக வந்து சக்கரை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா வந்து நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து எண்ணெய் சேர்த்துடாதீங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க வந்து பிசைஞ்சிக்கணும். நீங்க இதுல வந்து பால் கூட சேர்த்து பிசைக்கலாம், ஆனா பால் சேர்த்தீங்கன்னா நீங்க வந்து அன்னைக்கே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க தண்ணி சேர்த்து பிசைஞ்சீங்கன்னா நீங்க ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டா பிசையணும், அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து சாஃப்டா சப்பாத்தி செய்யணும்னு. அதோட லிங்க்கும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தியாக வந்து தேய்ச்சிருக்க போகிறோம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து இப்போ 2 ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தியோட கொஞ்சம் கடிசாக வந்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கணும். ரொம்ப வந்து மெடிசாக தேய்ச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு கத்தியை வச்சு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். இந்த திக்னஸ் வந்து இருக்கணும், அப்பதான் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரைட்டியே எடுத்து போடுவோம். இப்போ ஒரு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில ஒன்னு ஒன்றா போட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடும்போது நீங்க வந்து ஒன்னொன்னா போடுங்க, அப்புறம் வந்து நீங்க மொத்த மொத்தமா போட்டு பொறிச்சுக்கோங்க. இப்ப நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது வந்து பொறிச்சு எடுத்துக்கணும். கேஸை வந்து ஃபுல் ஸ்பீட்ல வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. அப்பதான் வந்து உள்ளே நல்லா வெந்து நல்லா ஒரு மொழி வரும். நீங்க வந்து ஃபுல் ஸ்பீட்ல வச்சுட்டீங்கன்னா மேல மட்டும் வெந்துடும், உள்ள வந்து வேகாது. அருமையான டீ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கழிச்சிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்